அதிமுக முன்னாள் பிரமுகர் ஏ வி ராஜு தமிழ் திரையுலகின் டாப் நடிகை குறித்து பேசிய அவதூறு கருத்து தமிழ் திரையுலகில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக உட்கட்சி தகராறில் நடிகைகள் குறித்து அவதூறு கருத்துக்களை பரப்பியதன் பின்னணி என்ன? நீ சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நீ கூவத்தூரில் என்ன கூத்து அடிச்சுங்கிறது எனக்கு தெரியும். நடிகை தான் கேட்டுக்கிட்டு இருந்த அதிமுக பிரமுகர் கூறிய சர்ச்சை கருத்துதான் இந்த வீடியோ. எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் இவர் கூறிய கருத்து தற்போது சோசியல் மீடியாவிலும் தமிழ் திரையுலகிலும் பெரும் எதிர்ப்பை கிளப்பியுள்ளது. எல்லா நடிகைகளும் வந்தாங்க அப்படிங்கிறாரு. என்ன எல்லா நடிகைகளும் வந்தாங்க? அந்த மாதிரி ஒரு பொது புத்தியோட நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? எல்லா நடிகைகளும் விபச்சாரி, எல்லா நடிகர்களும் மாமா வேலைன்னு பேசுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? அதிமுக உட்கட்சி மோதல் விவகாரத்தில் நடிகையின் பெயர் எடுக்கப்பட்டது எப்படி? சேலம் மேற்கு ஒன்றியத்தின் அதிமுக செயலாளராக இருந்தவர் ஏ வி ராஜு. இவர் 1988 அதிமுகவின் பல்வேறு பொறுப்புகளில் பதவி வகித்து வந்தார். கடந்த 1993 முதல் 2003 வரை சேலம் ஒன்றிய செயலாளராக இருந்தார். இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு இவர் சேலம் மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான வெங்கடாஜலம் மீது பகிரங்கமாக சொத்து குவிப்பு மற்றும் மோசடி குற்றச்சாட்டை தெரிவித்தார். பங்களா இருக்கு, தோட்டம் இருக்கு, துறவுக்குன்னு காட்டுக்க மாட்டார். குறைஞ்சது அவுட்ரேட்ல 1000 கோடி வரும். குறிப்பாக அவர் தன்னிடம் தனது மருமகன் மற்றும் தெரிந்தவர்களுக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 40 லட்சம் ரூபாய் வாங்கி மோசடி செய்ததாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு புகார் மனு அனுப்பியிருந்ததாக கூறினார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். சொல்ற குற்றச்சாட்டுலாம் பொய்யான அவர்கிட்டலாம் நான் என்ன சொல்றேன்னா, ஒரே 1 ரூபா வாங்கிட்டு வந்தா நான் அரசியல் விட்டு விலகுறேன். ஒரே 1 ரூபா நான் அவர்கிட்ட நான் வேலை வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன், இதை வாங்கிட்டு வாங்கி தரேன், நான் என் அரசியல் விட்டு விலக நான் தயாருன்னு நான் ஏற்கனவே அதான் சொல்லியிருக்கிறேன். அவரு முழுக்க முழுக்க சார் இப்போ ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொல்றாரு. நான் எதுவும் சொல்ல விரும்பல. எனக்கு தலைமைக்கு நான் ஏற்கனவே இதெல்லாம் அனுப்புனதெல்லாம் தலைமைக்கும் தெரிஞ்சிருக்குது, தலைமைக்கிட்ட தகவல் கொடுத்துருக்குறேன். தலைமை எனக்கு என்ன சொல்றது அதை அதை பற்றி நடப்போங்க. ஆனா இது சம்பந்தமா என்னுடைய மன உளத்திலையும் காரணமாக இதெல்லாம் முழுசுன்னு எனக்கு தலைமை என்ன சொல்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து நீதிமன்றத்துல வழக்கு தொடருவேன். அவரது இந்த குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில் ஏ வி ராஜுவை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். இந்நிலையில் மீண்டும் செய்தியாளர்களை சந்தித்த ஏ வி ராஜு எடப்பாடி பழனிசாமி மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். எடப்பாடி பழனிசாமி கடந்த 1991 முதல் 1996 வரை சேலம் ஆவின் பால் ஒன்றிய தலைவராக இருந்தபோது எவ்வளவு ஊழல் செய்துள்ளார் என்பது எனக்கு தெரியும் என்றும், அவரது பினாமியாக வெங்கடாஜலம் இருக்கலாம் என்றும் சரமாரியாக குற்றச்சாட்டுகளை தெரிவித்தார். இந்த சண்டையில்தான் தற்போது தமிழ் திரையுலகின் டாப் நடிகை குறித்து அவர் வெளியிட்ட அவதூறு கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2017 அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு காரணமாக அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகாபலிபுரம் அருகே உள்ள கூவத்தூரில் சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தமிழக அரசியலில் அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் ஏ வி ராஜு பேசிய போது தமிழ் திரையுலகின் டாப் நடிகை குறித்து திடுக்கிடும் அவரது கருத்துக்களை வெளியிட்டார். நீ சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நீ கூவத்தூரில் என்ன கூத்து அடிச்சுங்கிறது எனக்கு தெரியும். நடிகை தான் கேட்டுக்கிட்டு இருந்த கேட்டாந்தாலு வெங்கடா எல்லாம் என்ன ஒத்தகால ஐயோ எனக்கு கேட்டுக்கிட்டு இருந்தான். நான் கூவத்தில் இருந்தாலும் பார்க்க போனேன், என்ன பண்ணுறான்னு பார்க்க போன. தண்ணி போட மாட்டான், நல்ல மனுஷன். கூத்தில் விட்டான், அப்புறம் அந்த காசுக்கு தெரியும் நடிகை ஏற்பட்டார். பாவம், நான் 2 மணி ஆம் எல்லா நடிகையும் அந்த தான் ஏற்பட்டேன். 6 வேணும்னு கேட்டவங்களுக்கு இப்போ கூத்தூர் நடிகையெல்லாம் கொண்டு எல்லா நடிகையும் இருந்தாங்க. அதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுல, நிறையா இருக்குது. அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க. பாவம், கணக்கு வழக்குலாம் கிடையாது எதுவுமே. ஆனால் எங்கள் அண்ணன் வெங்கடாஜலம் வந்து
கேட்டார் போவேன், எனக்கு சின்ன பிள்ளை எதை வேணும்னு ஒட்டாரம் பிடிச்சார். ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒன்று தான் அனுபவிக்கிறான். அவளுக்கு 25 லட்சம் கொடுத்து கொடுத்துருந்தாங்க. கூவத்தூரில் அப்போது அங்கு நிறைய நடிகைகள் இருந்தார்கள் என்றும், யார் யாருக்கு எந்த நடிகை வேண்டுமோ அதை ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள் என்றும், எவ்வித ஆதாரமும் இன்றி அவதூறு கருத்துக்களை ஏ வி ராஜு தெரிவித்தார். இவர் பேசிய வீடியோதான் தற்போது சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே மன்சூர் அலிகான் தனது பேட்டி ஒன்றில் நடிகை த்ரிஷா குறித்து அவதூறாக பேசியிருந்தார். அந்த விவகாரம் நீதிமன்றம் வரை சென்று தற்போதுதான் அடங்கியிருக்கிறது. அதற்குள் மற்றொரு அவதூறு கருத்து வெளியாகி இருப்பது தமிழ் திரையுலகில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஏ வி ராஜுவின் இந்த கருத்துக்கு நடிகரும் இயக்குநருமான சேரன், பாடகி சின்மயி, நடன இயக்குனர் பிருந்தா, நடிகை கஸ்தூரி ஆகியோரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அவருக்கு அவருடைய கட்சி தலைவர்களோட தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி, அவருக்கு பல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம். இதில் இவருக்கு இவர் பார்க்காத ஒரு விஷயத்தை, இவருக்கு முழுசாக தெரியாத ஒரு விஷயத்தை ஏதோ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அவர் சொல்லியிருக்கிறத வன்மையாக கண்டிக்கிறேன். அவன் கேட்டான், இவன் கேட்டான், கேட்டான்னு சொன்னால் கேட்டாங்கிறதோட நிறுத்திக்கோங்க. அவங்க அவன் வந்தா இவ வந்தான்னு சொல்கிறதெல்லாம் வந்து அவதூறு. அது ஆதாரமே இல்லாமல் தான் பேசுகிறேன்னு அவரே வந்து அந்த இன்டர்வியூவில் ஒத்துருக்கிறாரு. சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விபச்சாரிகள் மாதிரியும், சினிமாவில் இருக்கிற நடிகர்கள் எல்லாரும் ஏதோ மாமா வேலை தான் பண்ணுற மாதிரியும் ஒரு பொதுத்தன்மையோடு பேசுகிறார். எல்லா நடிகைகளும் வந்தாங்க அப்படிங்கிறாரு. என்ன எல்லா நடிகைகளும் வந்தாங்க? அந்த மாதிரி ஒரு பொது புத்தியோட நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? எல்லா நடிகைகளும் விபச்சாரி, எல்லா நடிகர்களும் மாமா வேலைன்னு பேசுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? இந்நிலையில் தான் கூறியதை தவறாக சித்தரித்து பரப்பி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள முன்னாள் அதிமுக பிரமுகர் ஏ வி ராஜு திரை உலகினரிடம் மன்னிப்பு கோரி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அம்மாவை பற்றி நான் எந்த இடத்துலையுமே விமர்சனத்துக்கு கொண்டு வரல. நான் எந்த இடத்துலையும் நான் செய்தியை வந்து நான் மற்ற இடத்துல வந்து பேசும்போது கூட இவங்க சம்மந்தமே இல்லை. எனக்கு அவருக்கும் காழ்ப்புணர்ச்சி இருந்தது ஒழிய அரசியல் ரீதியாக நான் எந்த இடத்துலையும் ஒரு திரைப்பட நடிகையோ மற்ற யாரையுமே நான் சொல்லலை. இதை வந்து தவறாக சித்தரித்து வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. திரைப்பட இயக்குனர் உயர்தர் சேரன் அவர்களுக்கும், ஆர்கே செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் த்ரிஷாம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள், ஒருவேளை உங்கள் மனது புண்படும்படியாக இருந்திருந்தால் நான் வந்து சமூக வலைதள மூலமாக நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன். இதனிடையே அவதூறு கருத்து குறித்து தனது எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ள த்ரிஷா, கவனத்தை ஈர்ப்பதற்காக எந்த நிலைக்கும் தரம் தாழ்ந்து கீழே இறங்கும் கீழ்த்தரமான மற்றும் கேவலமான மனிதர்களை மீண்டும் மீண்டும் பார்ப்பது அருவறுப்பாக இருப்பதாக கூறியுள்ளார். இதுகுறித்து சட்டப்பூர்வமாக தேவையான மற்றும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார்.